ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனந்த் செல்லம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட நம்ம விலாக் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வைக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பட்டாணி சீசன் அப்படிங்கிறனால ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கிடைக்குது இல்லையா? அதாவது மார்க்கெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாணிக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது, இல்லைன்னா நம்ம காஞ்ச பட்டாணி வாங்கி ஊற வச்சு தான் செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே காயாகவே விற்குது. ஸோ வந்து நம்ம இது ஊற வைக்கவே தேவை கிடையாது, வாங்கி அப்படியே உரித்து அப்படியே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த காயுமே வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் பக்கம் ஆயிடுச்சு, ஏன்னா செய்கிறதுக்கே டைமே கிடைக்கல, வெளியில் போகிற வேலையாக அளவாக இருக்குது அப்படிங்கனால அதை உரித்து செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ட்டு உரிக்கிறதுக்கும் கூட டைம் இல்லாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி எப்படியாவது இது செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த பட்டாணி உரிக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த பட்டாணியெலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட்டாணியை வச்சு ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபிஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஃபஸ்ட்டு இந்த பட்டாணியெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா காய் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கால் கிலோ அளவு காய் வாங்கியிருந்தேன், இதில் இவ்வளோ பட்டாணி கிடச்சிருக்கு. அவ்வளோதான், இந்த தோலெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். நான் வந்து இந்த தோலை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஒன்று செடிக்கு போட்டுருவேன், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆடு மாடெல்லாம் எப்போவும் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், அதுக்கு போட்டாலும் நல்லா சாப்பிடும். ஸோ வந்து அது வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு கொண்டு போய் போட்டேன். பொதுவாகவே ரொட்டீன் ஒர்க் அப்படின்னால கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு சில சமயம் வந்து ரொம்பவே போரிங்காக இருக்கும். அதாவது ஒரு சில டைம் காலையில் எழுந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போவோம், இதெல்லாம் செய்யணும் இன்றைக்கி அப்படின்ட்டு. அதே ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிக்கும் போதே அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும், என்னடா செய்கிறது அப்படின்ட்டு, சமையல் பண்ணணுமா நீ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட தோணும். எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எப்படி ஒரு 7 மணி இலைகளுக்குள்ளே சமையல் பண்ணியே ஆகணும். ஸோ எவ்வளோதான் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் அந்த டைமில் நான் வேலையை முடிச்சே ஆகணும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் நம்மளுக்கு பிடிச்ச சமையல் செய்யும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கும் எனக்கு வந்து இந்த பட்டாணியில் வச்சு சமையல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இன்றைக்கி எனக்குன்ட்டுல எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு டிஷ் தான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சமையல் ஈஸி, அது இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு. இது வந்து பச்சை பட்டாணி, அதாவது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி அப்படிங்கிறனால நான் வந்து அப்படியே ஸ்டீம் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்டீமில் வேக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணியை வாங்கி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குக்கரில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பட்டாணி வேகப்பட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்துச்சு, ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி ஒரு டைம், அதாவது பட்டாணியை வேக வைக்கிற டைம்லேயே இன்னொரு பக்கம் வந்து உருளைக்கிழங்கும் வேக போட்டு வச்சுருக்கேன். இப்போ பட்டாணி ஆஃப் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன டிஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு, அதாவது உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தான் பண்ண போகிறேன். குட்டீஸ்க்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ். இந்த மசாலாவை வச்சு நம்ம நிறைய பண்ணலாம். உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆட்டும், ஆறின பின்னாடி நம்ம தோலெல்லாம் உரித்து இது மேஷ் பண்ணணும். பொதுவாக இந்த மாதிரி சமையலெல்லாம் கொஞ்சம் லீவ் நல்லா செஞ்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது ஸ்கூல் டேஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் டேஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வெரைட்டியாக சாப்பிட்றத விட ஸ்கூலுக்கு வெரைட்டியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப வெரைட்டியாகலாம் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை, ஏதாவது கொஞ்சம் நம்ம செய்யற சமையலில் லைட்டாக கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தாலே போதும். இன்றைக்கி அப்படி தான், அதாவது எப்போவுமே காஞ்ச பட்டாணியில் தான் செய்வோம் இல்லையா, அதாவது இன்றைக்கி ஃப்ரெஷ் பட்டாணியில் வந்து செய்யும்போது அது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பட்டாணி கிடச்சிது. ஸோ வந்து அதை வச்சு இன்றைக்கி செஞ்சு கொடுத்தலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன், கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறேன், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். எப்பவுமே வெங்காயம் வதங்கின பின்னாடி தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும், ரெண்டையும் ஒன்றா போட்டு ஆட் பண்ணி வதக்கக்கூடாது.
ஸோ இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இப்போ தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளி போட்டாலே போதும், ரொம்ப போட்டால் அப்போ டேஸ்ட் வந்து கொஞ்சம் புளி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ வந்து நான் இன்றைக்கி ஒரு தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கின பின்னாடி ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதாவது ஃபஸ்ட்டு பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டாணி கூடையே தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நமக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிட்டிங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து அந்த பவுடரில் இருக்கிற அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கும் போதே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து தான் நம்ம இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டுமே நம்ம பாயில் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டாலே போதும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் பொரியல் மாதிரி அப்படியே வச்சு சாதத்து கூட பிசைஞ்சும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாப்பாங்களுக்கு வந்து தோசையில் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தக்காளி குழம்பு வச்சுருக்கேன். தக்காளி குழம்பு அப்படின்னா காலையில் தோசைக்கும் ஆயிக்கும், மதிய லஞ்சுக்கும் ஆயிக்கும். ஸோ வந்து ரெண்டு நேரத்துக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி குழம்பு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் இப்போ பார்த்த டிஷ் தான், அதாவது உருளைக்கிழங்கு பட்டாணி மசால் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கூடயே முட்டைக்கோஸ் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். முட்டைக்கோஸில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு லஞ்சு தான். அடுத்தது வந்து இப்போ தோசை ஊற்ற போகிறேன். தோசை மாவு பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் மாவு, அதாவது முதல் நாள் தான் அரைச்சி வச்சது, இன்னும் வந்து தோசை ஊற்றவே இல்லை. ஸோ வந்து மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, அது கூட கொஞ்சம் உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணால் தான் தோசை ஊற்ற முடியும். தோசை மாவு பொறுத்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் தோசை வராது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாட்டு இருந்தாலும் தோசை வராது. கொஞ்சம் மீடியமாக நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக தோசையில் போகிறதுக்கு வேண்டி தான் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவே செஞ்சேன். அதாவது தோசையில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தோசை சுட்டு, அதாவது மசாலா தோசை மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ தோசையில் மட்டும் ஏதாவது வெரைட்டியாக பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா வெங்காயம் கேரட்டெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டாலே நல்ல ஒரு ஃபீலிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சடனாக மதியத்துக்கு மேலே ஊருக்கு கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து திருப்பூர் தான் போயிட்டுருக்கோம். திருப்பூரில் பார்த்திங்கன்னா பெரியம்மா ஒருத்தங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து திடீர்னு வந்து ரொம்ப அன்கண்டிஷனலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டோம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இது வந்து அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ அந்த டைமில் எடுத்த ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் தான் இது. அன்றைக்கி வந்து பெருசாக விளாக் எதுவுமே எடுக்கிற கண்டிஷனில் இல்லை அப்படிங்கிறனால நான் அன்றைக்கி விளாக் எதுவுமே எடுக்கலை. ஜஸ்ட் இந்த சீனரிஸ் வந்து போகிற வழியில் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும்தான் ஷூட் பண்ணியிருந்தேன். வேறு அங்கேயெல்லாம் போய் எந்த ஒரு விளாகுமே எடுக்கிற கண்டிஷன் அன்றைக்கி இல்லை. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து திருப்பூர் போகிற ரூட் தான். நாங்கள் வந்து அன்னைக்கு சடனாக கிளம்புன பிளான், அதாவது பெரியம்மா வந்து திடீர்னு ஒரு அன்கண்டிஷன் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது சடனாக வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து ஈவினிங் ஒரு 3:00 மேலே தான் வீட்டிலேருந்தே கிளம்பினோம். இங்கே வரும்போது ஒரு 4:00 மேலேயே இருக்கும். இதுக்கப்புறமா திருப்பூரில் அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். போயிட்டு அங்கேருந்து அப்படியே பெரியமாவையும் போய் பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பும்போது 10:00 பக்கமே ஆயிடுச்சு. ஸோ இந்த 10:00 மேலே இனி பொள்ளாச்சி ரிட்டன் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறனால வர வழியில் அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு மார்னிங் தான் கிளம்பினோம்.
எப்பவுமே இங்கே சிட்டுக்குருவிகளுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா அந்த சிட்டுக்குருவி வந்து அந்த தாழ்வாரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் கூடும் வச்சுருக்கு. அன்றைக்கி வந்து சடனாக நைட்டு தங்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறாலும் நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே பிளான் பண்ணி எடுத்துகிட்டும் போகல. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலும் இருக்குது. ஸோ அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு அப்படிங்கனால நைட்டு தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சியுமே கிளம்பிட்டோம். கிளம்புற அவசரத்துலேயும் பார்த்திங்கன்னா அம்மா இதை எடுத்துகிட்டு போ அதை எடுத்துகிட்டு போன்ட்டு எல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே டேபிள் மேலேயும் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் இப்போ பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பி வேணாம். காலையில் ஏர்லி மார்னிங்கே எல்லாம் பேக்கிங் நடந்துட்டுருக்கு. இந்த கலரா? இது என்ன பண்ணுறது கொண்டு போய்? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அம்மா வந்து வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி இது. அப்பப்போ இந்த மாதிரி கூடையெல்லாம் பின்னி பின்னி வச்சுருப்பாங்க அழகழகாக. என்ன தான் பிக் ஷாப்பர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த ஒயர் கூடைக்கு உண்டான ஒரு மவுஸ் இன்னும் குறையவே இல்லை. நிறைய பேர் இன்னும் வந்து இது லைக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானே பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் பாப்பாங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏதோ கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ் ஆகும். அது இல்லாமல் இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு அப்படிங்கனால இந்த கூடை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கூடை பார்த்திங்கன்னா நார்மலான பின்னல் இல்லாமல் இது வந்து சிவன் கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிவன் கண் ஷேப்பில் வந்து பின்னுவாங்க. ஸோ இது எல்லாமே அந்த மெத்தடில் தான் பின்னிருக்காங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் இன்னும் ரெண்டு கூடை கூட போட்டு வச்சுருந்தாங்க. பட் நான் வந்து அந்த ஒரு கூடை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊருக்கு போகிற அவசரத்துலேயும் பாப்பாங்க வந்து மருதாணி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அம்மா வந்து மருதாணி உருவிட்டுருக்காங்க. எனக்கும் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலலாம் மருதாணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மருதாணி அரைச்சி அதில் கையில் வச்சு அது வந்து காலையில் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு மெகந்தி போடுற கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது கிடையாது. பாப்பாங்க ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இன்றைக்கி இந்த மருதாணி இலையும் கூட பொரிச்சுட்டு போனேன். ஆனால் மருதாணியில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர் ஆயிலுக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம். சும்மாவே அரைச்சி கூட நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பனிக்காலம் அப்படிங்கிறனால அந்த இலை எல்லாமே ரொம்ப காஞ்ச மாதிரி, அதாவது அது கருவேப்பிலை செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே காஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம மருதாணி வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. காலையில் நேரமே கிளம்பலாம் கிளம்பலான்னு அப்படியுமே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளம்புனா தான் நாங்கள் இனி வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரணும். ஸோ அம்மா வீட்டுக்கு போனது தான் பேர். காலை நைட்டு தூங்கி எழுந்திரிச்சதோடு சரி காலையில் எழுந்திரிச்சு ஒரு 7:30-க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பு வரைக்குமே வெயிலே வரல. பார்த்திங்கன்னா இன்றைக்கி லைட்டாக மழை தூர்ற மாதிரியும் நல்லா ஒரு மேகமூட்டமாகவுமே தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா காலையில் நேரமே வீட்டுக்கு போய் தான் இனி டிஃபன் செஞ்சு அவங்கள ஸ்கூலுக்கு வேறு ரெடி பண்ணணும். ஸோ இன்றைக்கி விளாக் வந்து இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை சொல்லிவிட்டு கிளம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.